அன்பான நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் நான் பேசுகிறேன் நாளைக்கு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது பெறுறது சுமாரான நல்லது பெறுறது அதுக்கப்புறம் வந்து பரிகாரம் சொல்லி வழிபாடு பண்ணக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க இதில் சந்திரனை வச்சு ராகு கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆய்வாளர்களும் கோயிலில் இருக்கக்கூடிய குருமார்களும் அப்புறம் ஆச்சாரியர்கள் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க இது வந்து இது நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே கிடையாது சரிங்களா இதில் ராகுவுக்கும் கேதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எல்லா ராசியுமே வந்து ஒரு பரிகாரம் பண்ணக்கூடியதாகவே வந்து மேக்சிமம் அமைஞ்சிடும் ஏன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரே மாதிரி நற்பலனை தரக்கூடிய இடமா வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏழுக்கு ஏழா இருக்கும்போது என்னாகும்னா ஒரு இடத்துல ராகு வந்து ரெண்டுலேருந்து துன்பத்தை கொடுத்தாரு அப்படின்னா அங்கேருந்து ராகு ஏழாக போய் என்ன ஆகும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஏழாம் இடம்னு வரும்போது கேது வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அது வந்து எட்டு வரும் அப்போது ரொம்ப துன்பம் ஜாஸ்தி இப்போ ராகு வந்து மூணில் உட்காந்துருக்காரு அங்கே இருக்கும்போது உங்களுக்கு கேது வந்து போய் உட்காந்துருக்கா ஒம்பதாம் இடமா இருக்கும் அப்போ கொஞ்சம் துன்பமாக இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து மாறி 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 நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபத்தில் ஏதா ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து வந்துடும் இது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுதுனா என்ன சொல்ல வரேன்னா ராகுவும் கேதுவும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகும்போது ஒரு பக்கம் நற்பலனையும் ஒரு பக்கம் தீய பழனியும் கொடுக்குற மாதிரி அமைஞ்சு போயிடும் ஏன்னா அந்த ஏழா ஏழாம் இடமாக இருக்கும்போது மாறுவன் தன்மை மாறுவம் அர்த்தம் இப் அந்த விதத்தில் ராகுவால் நற்பலன் பெறும் ராசிகள் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நற்பலன் பெறும் ராசி வந்து ரிஷபம் கன்னி கும்பம் இது வரைக்கும் கன்னிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு சரிங்களா அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நற்பலன் வந்து அதிகமாகும் ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்த ராகு மூணாம் இடத்துக்கு போவார் ராசியிலேருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படின்னு சொல்லி கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு போவார் அப்போது நற்பலன் வந்து ஜாஸ்தி இதுவே கேது இருக்குது பார்த்திங்களா கேது வந்து நற்பலன் கொடுக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் வெறுச்சிகம் வீணம் சிம்மத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருந்த கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறாம் இடத்துக்கு வருவார் விருச்சிகத்திலேருந்து நாலாம் இடத்துல இருந்த கேது வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வருவர் மீனத்திலருந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு போவர் அப்போது உங்களுக்கு பலம் வந்து ஜாஸ்தி இவங்களுக்கு கேதுனால சுமாரான பலன்கள் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவால சுமாரான பலன் பெறும் ராசி வந்து துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் அப்போது இப்போ நீங்கள் இதில் பார்க்குறப்போ என்ன ஆகும்னா விருச்சிகம் வந்து எந்த காரணத்து கொண்டும் தொல்லையை பெருசாக அனுபவிக்க போகிறதுல அர்த்தம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து கேது வந்து நட்பலனை கொடுத்துறாரு இன்னொரு பக்கம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான பலனை வந்து கொடுத்துட்றாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் துலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலனை வந்து வாங்குது மகரம் வந்து பார்த்திங்கன்னா சுமாரான பலனை வாங்குது மீனம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிரும் ஏன்னா இந்த பக்கம் சுமாரான பலனு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேது மூலம் நட்பலன்னு அப்போ மீனம் எஸ்கேப் ஆயிரும் எஸ்கேப் ஆயிரும் அதே சமாதான பலனை வந்து கேது அடையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் கண்ணியும் எஸ்கேப் ஆயிரும் இந்த ராக் கேது பயிற்சினால வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னியும் வந்து ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிரும் பரிகார ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு இதுன்னு மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் தனுசு எதுக்கு ராகு மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் தனுசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிகார ராசியாக மாறிடுது ஏன்னா இது வரைக்கும் ராசி கூட இருந்த ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து போகிறார் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்து என்ன பண்ணுவார் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி கேதுவால் பரிகாரம் பண்ணக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மிதுனம் துலாம் தனுசு மகரம் கும்பம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவால் பரிகாரம் பண்ணக்கூடிய ராசி இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு நற்பலன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவால் நடக்கிறதுனால ராகுவால் பரிகாரம் பரிகாரங்கிறது பார்த்திங்கன்னா வழிபாடு தான் வழிபாடு பண்ண ப பிறன் வந்து ப பார்த்தாலுமே கேதுவால் கிடைக்கக்கூடிய நன்மையினால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிடும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மீனம் அங்கே இருக்கிறது பார்த்திங்களா அதுவும் இந்த பக்கம் வந்து கும்பம் வந்து கேதுவான பரிகார ஆசையாக இருந்தாலுமே அங்கே ராகுவான் நற்பலன் பண்ணுறதுனால அது எஸ்கேப் ஆகிரும் அப்போ ரொம்ப மோசமாக மாட்டிகிட்டு முழிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மிதுனம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிது ஏன்னா மேசம் வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான பலனில் எஸ்கேப் ஆகிடுச்சு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வீடியோ திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா சுமாரான பலனில் எஸ்கேப் ஆயிடுச்சு சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா நற்பணி மூலமாக எஸ்கேப் ஆயிடுச்சு அடுத்து தனுசு இருக்குது பார்த்திங்கன்னா அது அப்போது மிதனமும் தனுசும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வந்து மாட்டிக்குது அப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இறை வழிபாடு பிரபஞ்ச தியானத்துலேருந்து எல்லாத்தையுமே பண்ணி ஓரளவுக்கு தன்னை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு யார் தயாராக இருக்கணும்னா மிதுனமும் தனுசுக்காரங்க அதனால் மிதுன ராசியும் தனுசு ராசி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறை வழிபாட்டை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு ராசியில் இந்த ரெண்டு ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த பக்கமும் வந்து நற்பலனையும் ஃபுல்லாக வாங்கலை சுமாரான பலனையும் வாங்கலை அப்படி இருக்கிற சமயத்தினால வந்து பார்த்திங்கன்னா மிதுனமும் தனுசும் மிகுந்த பாதிப்புக்குள்ளான ராசியாக வந்து இங்கே வந்து கருதப்படுது இதில் ஜோதி ஆய்வாளர்கள் இத்தனை இடத்துல இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கனால நீங்கள் கோயிலுக்கே போனீங்கனாலுமே எல்லாத்துலேயும் சார்ட் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லபடியாக இறைவனை வந்து வணங்கிக்கங்க வணங்கி நற்பலனை வந்து அனுபவிச்சு நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்